ஓம் தத்புருடாஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயார் ஓவும் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஹஸ்டோ திரி சிகி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ திரிய சிக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு பலன்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷத்துக்கான புத்தாண்டு பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் அதில் ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசிக்கு இந்த புத்தாண்டு பொதுவாகவே இந்த வருஷம் புத்தாண்டு வந்து கேட்டை நட்சத்திரத்தில் வெறிச்ச விருச்சிக ராசியில் கன்னியா லக்கணத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே பொதுவாகவே தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் புத்தாண்டு அப்படிங்கிறது கன்னியா லக்கணத்தில் தான் ஆரம்பிக்குது கேட்டை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அதுவும் விருச்சிக ராசியில் ஆரம்பிக்கிறதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி அதாவது புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது மிக மிக சிறப்பு பொதுவாகவே ராசி அதிபதி

வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் வந்து நிச்சயமாகவே அரங்கேறும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவு வளர்ந்து வர முடியும் அதே சமயத்தில் கமிஷன் தரகு சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்க அந்த மாதிரியான வியாபாரத்தில் உள்ளவங்க ஒரு உயரிய நிலையை நிச்சயமாகவே அடைய முடியும் பொதுவாகவே நவ கிரகங்கள் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து இந்த மனோகாரகன் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால புத்தாண்டு உதயமாக கூடிய அந்த நேரத்தில் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால தைரியம் இழக்கக்கூடிய சூழல் அதாவது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் தேவையில்லாத நோய் பயம் அல்லது ஒரு திட்டமிட்ட காரியத்தில் அந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு தேவையற்ற ஒரு பயம் சாதாரண குழப்பம் சாதாரண பயம் இருந்தால் பரவாயில்லைங்க தேவைக்கு அதிகமான பயம் அல்லது தேவை இன்றைக்கு அதிகமான குழப்பங்கள் இருந்துகிட்டு அது எதனால் அப்படின்னா மனோகாரகன் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சந்திர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுதே நாட்டில் பல்வேறு விபரீதங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதே சந்திர பகவான் வந்து கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து அதுவும் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத அளவுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற தொழிலில் வந்து நம்ம ப பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத விட இருக்கிற தொழில் அல்லது இருக்கிற உத்தியோகம் கைவிட்டு போயிருமாங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கோம் தொழில் ரீதியான வகையில் நம்ம தொழிலை சமாளிச்சிருமா புதிய கிளைகள் ஆரம்பித்து தொழிலை மேம்படுத்துறது அப்படிங்கிறத விட இருக்கிற நிலைமையை சமாளிச்சிருமாங்கிற ஒரு சங்கடங்கள் அதை பற்றிய ஒரு பயம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் சந்தோஷம் அப்படிங்கிறத விட சங்கோஷங்களையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அல்லது அதை பற்றிய மனோபயம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கோம் ஜென்ம ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால மனசில் தைரியம் இழப்பு அப்படிங்கிறத விட எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறத விட சுகஸ்தான இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் மறைமுக தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் மனசில் பயம் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பெயர் தெரியாத ஏதாவது ஒரு வகையில் நோய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருத்துவ உதவிக்கு நீங்கள் போனால் கூட அந்த மருத்துவம் உங்களுக்கு மகத்துவமாக இல்லாமல் மனசுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி இல்லாமல் மனோதைரியத்தை இழக்கிற மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் பொதுவாகவே வருஷ கோள்கள் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து நல்ல திசை நடந்துகிட்டு இருந்தால் கூட இந்த தேவையில்லாத சின்ன சின்ன மனோபயம் அவ்வப்பொழுது வந்து போயிட்டு தான் இருந்துகிட்ருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது பொதுவாகவே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் அதாவது தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சூரியனுடைய வீட்டில் தனுசு ராசியில் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறது சிறப்பு தான் அசுரகுரு தேவகுரு சம்மந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆச்சரியம்னு என்ன இந்த மாதத்தை நம்ம தள்ளிடுவோமா இல்லை அடுத்த மாதத்தில் இந்த கடனை கட்டிடுவோமா அதுக்கடுத்த மாதம் தொழிலை ஆரம்பிச்சிருவோமா அடுத்த மாதம் இருக்கிற தொழில் அதாவது இழந்த தொழிலை வந்து நம்ம வளர்ந்து கொண்டு வர முடியுமான்னு கேள்வி கேட்கும் இல்லையா அந்த கேள்விகள் எல்லாம் வந்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தொழிலே நடத்த முடியாது உத்தியோகத்திலே வந்து நமக்கு வருமானம் எல்லாம் வந்துட்டு இருக்குது இனிமேல் வாழ்வது போவதற்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபயங்கள் வந்துட்டு இருந்தால் கூட அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் திடீர் சம்பத்து திடீர் செல்வம் ஏன் திடீர் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த புத்தாண்டுக்கு ராசிக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் என்ன எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்பாராத நல்ல காரியங்கள் அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய ஆண்டு முழுவதும் நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட அவ்வப்பொழுது நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் அதற்கு மேலே வந்து தேவையில்லாத மன சங்கடங்கள் இருக்கக்கூடியது அல்லது மனோபயம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது இதே சுக்கிர பகவான் தனுசு ராசியில் குரு பகவானுடைய இருந்து உங்களுக்கு நல்லபடியான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அதாவது அஸ்தங்கம் பெற்றிருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் கூட உங்களுக்கு தொடர்ந்து அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருடம் முழுவதும் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க முடியாது அவ்வப்பொழுது ஆடம்பரங்களையும் அவ்வப்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு சில பேருக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆனால் கூட அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த பூர்த்தி ஆனதுக்கு மேலே அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம தகுதிக்கு இந்த உத்தியோகம் கிடைச்சது இந்த தொழில் கிடைச்சது இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சது நல்லது நடக்குது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது நடந்தது இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தமே நமக்கு அது நடக்கலையே இது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் எதார்த்தம் அப்படிங்கிறத விட்ட எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சில பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவங்க பல்வேறு விதமான பரிகாரங்கள் பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒன்பது நெல்லிக்கணி அதாவது ஒன்பது நெல்லிக்கணியை எடுத்து காலை நேரத்தில் பிள்ளையாருக்கு முன்னாடி படைச்சு பிள்ளையாரை வந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதே நாள் மாலை நேரத்தில் அதாவது அதே செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் முருக பெருமனுடைய முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பார்ந்துகிட்டுருக்கும் இந்த வழிபாடுகளுக்கு மேலே இது எத்தனை செவ்வாய்க்கிழமை செய்யலான்னு கிடையாது மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் போதும் வசதி வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கிறது நல்லது அதற்கு மேலே உங்களுக்கு வசதி வாய்ப்பு செல்வம் சம்மந்தப்பட்ட ஓரளவு பண வசதி இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுக்கு கேஸ் ஸ்டவ் அதாவது கேஸ் ஸ்டவ் அடுப்பு இருக்குது இல்லையா அந்த ஸ்டவ் அடுப்பு வந்து தானம் பண்ணலாம் அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல்பு கோயிலுக்கோ அல்லது வந்து ஒரு ஏழை வாழைகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பல்பு எலக்ட்ரிக் பல்பு வந்து தானம் செய்யலாம் இது தானத்துக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏமாற்றம் இல்லாத ஆண்டாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவை நம்பி வாசலமாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுக்கிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர்